கைஸ், வெல்கம் டு டி மோட்டர் ஐடியாஸ் அண்ட் வ்ளாக்ஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் மாஸ்க் வந்து கொரோனா காலத்தில் ரொம்ப முக்கியமாக இருந்தது. இது வந்து ஹாஸ்பிட்டல் யூஸ், நம்ம வீட்டு இதுக்கெலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லோ காஸ்ட்டாக நம்ம செய்ய போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள், நம்ம என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி. இது வந்து ஸ்பீட் கண்ட்ரோலர். இது வந்து நாங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டோம். இது வந்து 200 to 180 வரைக்கும் வரும். இப்போ நம்ம அடுத்து என்ன இது தேவையான பொருள் அடுத்து என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், இது வந்து 2 DC motors and 2 fans. இது வந்து நான் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் ரெண்டுமே ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அடுத்து இந்த மாதிரி ரெண்டு பெரிய பைப்ஸ். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தர்மாகோல். இதில் நம்ம வந்து பாட்டில் கேப்ஸ் ரெண்டு ஃபிட் பண்ணி வச்சுருக்குறோம் குளுக்கன் போட்டு. இப்போ அடுத்து அந்த பாட்டில் கேப் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதோட ரெண்டு பாட்டில்ஸ் நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த பாட்டில் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துருக்குறோம். அடுத்து பேட்ரிஸ், இது பாருங்கள், இதுதான் ரீசார்ஜபிள் பேட்ரி. இது வந்து 3.5 volt, அதாவது இது வந்து 3.5 voltage நம்மளுக்கு. அதுக்கப்புறமேட்டு இதோட விலை பார்த்தீங்கன்னா 80 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் வரைக்கும் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ஸ்பீட் கண்ட்ரோலோட இதான் நம்ம ஸ்பீட் கண்ட்ரோல் ஆர்டர் போட்டது. இங்கே பாருங்கள், பவர் மைனஸ், பவர் ப்ளஸ், மோட்டர் ப்ளஸ், மோட்டர் மைனஸ். நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம். எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இதுதான் நம்மளோட மோட்டர் ப்ளஸ், இது வந்து மைனஸ். இப்போ நம்ம வந்து மோட்டர் ஃபஸ்ட்டு மைனஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதனால் மைனஸ் ஃபிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், அதுக்கப்புறமேட்டு இப்போ நம்ம வந்து ப்ளஸ் போடலாம். இப்போ வந்து பவர் ப்ளஸ்னால் உங்களுக்கு என்னன்னு தெரியாது அப்படின்னா, நம்ம பேட்ரியோட ப்ளஸ், பவர் மைனஸ்னால் பேட்ரியோட மைனஸ். இப்போ நம்ம ஃபிட் பண்ணலாம். அதுக்கு இப்போ நம்ம வந்து பேட்ரி அப்படியே அடாப்ட் பண்ண முடியாதுன்றதுனால நம்ம வந்து ஒயர் வச்சுருக்குறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ளஸ் தான் நம்மளுக்கு எடுத்தோடனே கொடுத்துருக்காங்க, அதனால் இப்போ ப்ளஸ் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து பவர் மைனஸ் ஃபிட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து பவர் மைனஸ் ஃபிட் பண்ணுறோம். பவர் ப்ளஸ் நம்ம ஆல்ரெடி ஃபிட் பண்ணிட்டோம் பாருங்கள். பவர் மைனஸ் ஸ்பீட் கண்ட்ரோல் உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு நான் சும்மா சாம்பிள் பண்ணி காட்டுறேன். நம்ம வந்து ஒன்ஸ் எல்லாம் கரெக்டாக டைட்டாக இருந்தான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாம் டைட்டாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம வந்து இது இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லை, அதெல்லாம் நீங்கள் வந்து க்ளூ கன் இல்லை செல்லோ டிப் ஏதோ ஒன்று போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செல் வச்சோடனே இங்கே பாருங்கள், இங்கே வந்து ரெட் கலரில் லைட் எரியும். பாருங்கள், நான் வச்சு காமிக்கிறேன். இது வந்து நம்ம சும்மா சாம்பிள் தான் பண்ணுறோம். பாருங்கள், பவர் ப்ளஸ், பவர் ப்ளஸ், பவர் மைனஸ். பாருங்கள், இப்போ நம்ம வந்து இதில் ஆஃபில் இருக்குது. இப்போ நம்ம வந்து இப்போ ஆன் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பாருங்களா, லைட் எரியும். லைட் எழுது உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த மோட்டர் வந்து ஓடும். பாருங்கள், நம்ம பேட்டரி ப்ளஸ் வைக்கிறோம். பாருங்கள், மைனஸ். இங்கே பாருங்கள், நம்ம இப்போ வந்து லைட் எரியல.
ஏன்னா இது வந்து ஆஃப் ஆகிருக்குது, நல்லா பாருங்கள், இது வந்து இப்போ ஆஃப் ஆகிருக்குது. இப்போ நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் லைட் எரியுறது உங்களுக்கு தெரியும், பாருங்கள். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் பவர் ஏற்றுறோம் அப்படின்னா லைட் எரியுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாருங்கள் மோட்ரு வச்சு பாருங்கள் நம்ம திருவுறோம். இப்போ பாருங்கள் நல்ல ஸ்பீட் கண்ட்ரோலர் இதுக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு அது ஹை பவர் அப்படின்னா பாருங்கள் ரெண்டு மோட்டருமே சுற்றும். இப்போ தான் ஃபுல் பவர் வைங்களேன், ஹை ஃபுல் ஸ்பீட் சுற்றும், சரிங்களா? பாருங்க நம்ம வந்து இப்போ வந்து ஆஃப் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்பீட் கண்ட்ரோலர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து தெர்மாகோலில் ஃபிட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படின்னு. இங்கே பாருங்க, இதுதான் நம்ம வந்து பாட்டில் கேப்ஸ், பாட்டில் அண்ட் பாட்டில் கேப்ஸ்.